ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு டிடிடிஎஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிஃப்ட் unboxing தான் இந்த கிஃப்டை நான் பண்ணது வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் பட்டு டெலீட் ஆகிடுச்சி அதனால ஓப்பன் பண்ணுறது மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரொம்பவே சிம்பிளாக சின்ன வாட்டர் பாட்டில் இருந்தாலே இந்த கிஃப்டை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து நான் ஓப்பன் பண்ணுறப்பையும் உங்களுக்கு புரியும் ஏன்னா நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வெளியில் வந்து விஷ்யு ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு கலர் பேப்பரில் எழுதியிருக்கேன் அண்ட் தென் ஒரு ஃப்ளவர் வந்து ஒட்டியிருக்கேன் இந்த ஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர் ஃப்ளவர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பண்ண ஒரு ஃப்ளவர் தான் இதை வந்து நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் அண்ட் தென் விஷ்யு ஹாப்பி பர்த்டேன்ட்டு ஒரு பேப்பரில் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த சைடும் அந்த சைடும் பார்டர் மாதிரி ஒரு பிளாக் கலர் மார்க்கரில் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில டெக்ரேஷன்லாம் டோட்டலி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் கோல் பால்ஸ் இருந்ததுன்னா அதை கூட சுற்றியும் அங்கங்கே வச்சு ஒட்டிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது பார்த்தா வந்து ஒரு சாக்லேட் ஸ்டரில் இருக்கும் நான் வந்து கிஃப்ட் பேப்பரை கொஞ்சம் சைடில் எக்ஸஸ்ஸாக விட்டுட்டு டேப் சுற்றியிருக்கேன் அந்த மாதிரி வரணுன்ட்டு ஓகே இப்போ வந்து நான் எல்லா டேப்பையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு சைடுமே அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வாட்டர் கேனில் தான் பண்ணியிருக்கேன்ட்டு ஸோ வாட்டர் கேன் வந்து தெரியும் இப்போ வந்து அந்த வாட்டர் கேனை வெளியில் எடுத்துடலாம் ஓகே இப்போ வாட்டர் கேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாமா இதில் வந்து பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் வைக்க முடியாது சின்ன சின்னதாக சாக்லேட்ஸ் பென் இல்லைனா பேப்பரில் ஏதாவது நம்ம எழுதி அதை உருட்டியோ இல்லை மடிச்சியோ கூட உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஓவனாக வெளியில் எடுத்து காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் சாக்லேட் வந்து ஒரு அஞ்சாறு இது போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சின்ன சா ரூபா சாக்லேட்டே தான் போடணும் இல்லை பத்து ரூபாய் சாக்லேட்டு அஞ்சு ரூபாய் சாக்லேட் கூட டைரி மில்க்லாம் கரெக்டாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு அப்போதைக்கு இந்த சாக்லேட் தான் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு அதுதான் நான் உள்ளே போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கிற கிஃப்ட்டு வந்து வாட்ரு கேனுக்குள்ளே போகல அப்படின்னா அந்த வாட்ரு கேனை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கிஃப்ட் வச்சுக்கலாம் நான் அப்படி தான் வச்சேன் ஒரு கிஃப்ட் மட்டும் போகலன்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஹீரோ பென் உள்ள வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து வாட்ச் வாட்ச் தான் எனக்கு உள்ளே போகவே இல்லை அதனால தான் வாட்டருக்கு என்னை வந்து கட் பண்ணேன் இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணாமலே அப்படியே உள்ளே போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கிஃப்டை வந்து நான் என்னோடய தம்பிக்கு தான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரொம்ப செலவு பண்ணி பெரிய பெரிய கிஃப்டெல்லாம் வாங்கி தரதுக்கு இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக இப்படி டெக்ரேட்லாம் பண்ணி தந்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அந்த கிஃப்ட் இருக்கும் அவங்களுக்கும் மெமரபிளாக இருக்கும் ஓகே இப்போ வந்து நான் ஓவரால் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு தடவை சொல்லி காமிக்கிறேன் இப்போ வாட்டர் கேன் எடுத்து அதுக்குள்ளே என்னென்ன கிஃப்ட் வேணுமோ அதெல்லாம் உள்ளே போட்டுக்கணும் அண்ட் தென் அதுக்குள்ளே போகலன்னா மட்டும் வாட்டர் கேனை வந்து கொஞ்சம் வெட்டிட்டு அதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டேப் போட்டு நல்லா எடுத்துகிட்டு வராத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக டேப் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கிஃப்ட்டு பேப்பர் வச்சு அதை ரோல் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து டேப் போட்டு சுற்றிட்டோம்னா நமக்கு ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிடும் அவ்வளோதான் நம்ம கிஃப்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்படி வாட்டர் பாட்டில் வச்சு ரொம்பவே சூப்பரான கிஃப்ட் வந்து நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம் இதை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் ட்ரை பண்ணிடலாம் நம்ம முன்னே சொன்ன மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து இதே மாதிரி தான் தரணும்னு இல்லை சாக்லேட்ஸ் வந்து பெருசாகவும் தரலாம் பெண்ணுக்கு பதிலாக லெட்டு தரலாம் ஏதாவது பேப்பரில் எழுதி அந்த மாதிரி கூட உள்ளே வச்சுக்கலாம் அவங்க க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் வேணாலும் வாட்டர் கேன்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி ஏதாவது லென்த்தாக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பெரிய வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு ஆவரேஜான ஒரு வாட்டர் பாட்டிலில் தான் நான் வச்சுருக்கேன் இது ரொம்ப சின்னதும் இல்லை பெருசும் இல்லை ஒரு மிடில் சைஸ் தான் இது நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்